இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ராஜா ராணி சீரியல் எபிசோடு சனிக்கிழமை கிடையாது ஆனா வந்து நேற்று எபிசோட் பத்தி கடைசியா வந்து நகையை வந்து திருநகை பிரச்சனையோட வந்து முடிஞ்சிச்சு அதாவது ஏற்கனவே அர்ச்சனை அந்த நகையை திருடி ஒளி வச்சிருந்தாங்க ஏன்னா வந்து அது அவங்களுக்கு செந்தில் போட்டதான் அந்த நகையை எப்படி சந்தியா கிஃப்டா தரலாம் அப்படின்னு சொல்லி திருடிட்டு வந்து வச்சிருந்தாங்க ஆக்சுவலாக அது யார் நகையாக இருந்தால் என்ன இப்ப வந்து சந்தியாவோட நகையாகவே இருந்தா கூட திருடுறதுக்கு தயங்காத ஒரு ஆள் தான் அர்ச்சனாங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் நகை காணாமல் போன உடனே நகையை திருநெல்லாம் கண்டு கண்டிப்பா வந்து இந்த குடும்பத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு எப்படி சிவகாமி முடிவு பண்ணாங்கிறது நமக்கு தெரியல அதை தாண்டி சந்தியா வந்து எப்படியும் வந்து இந்த நகையெல்லாம் வந்து அவங்க அண்ணன் கூட அண்ணன் கொடுத்து ஒருவேளை வந்து அடகு வைக்க கொடுத்து வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னாலும் எப்படியும் வந்து கிளம்பி போகும் அதுக்கு அவள் கையில கொடுத்து அனுப்பிடணும் அப்படின்னு அவங்க வேற முடிவு பண்ணிருக்காங்க ஒரே ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு சொல்லிக்கணும் அப்படின்னா வந்து மற்ற இப்போ ஒரு ஆறு சீரியல் பார்க்குறோன்னா மச்சி எந்த சீரியலுக்கும் வராத கோபம் வராத ஒரு ஒரு இரிட்டேஷன் வராத ஒரு வெறுப்பு நமக்கு வந்து ராஜாராணி டூ பார்க்கும்போது மட்டும் வரும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் அப்படி அதாவது சிவகாமி உலகத்திலே எது நடந்தாலும் சிவன் சந்தியா மட்டும்தான் காரணம் அப்படிங்குவாங்க அந்த தெருமுனையில் அங்கே பாருங்க கொஞ்சம் ஒரு வீட்டில் லைட் ஏரியில்லை அப்படின்னா இவ தான் போய் ஃபியூஸ் பண்ணிகிட்டு வந்திருப்பா அப்படின்றாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இதில் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா பார்வதி அதை விட மோசம் என்ன வெறுப்புனே தெரியாமல் ஊரில் இருக்கவன் எல்லாத்தையும் ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு இருக்க எல்லாத்தையும் மோசமாக நடந்துக்கிறது பொய் சொல்கிறது அது மட்டும் இல்லாமல் பணத்துக்கு வேணும்னு சொல்லிட்டு பணத்துக்காக வந்து சொந்த அண்ணா ஒய்ஃபே வந்து ப்ளாக் மெயில் பண்ணுறது இன்னொரு அண்ணா ஒய்ஃபை வந்து இதுலேயே மாட்டி ஒரு ஈவெண்ட் நடக்குமா மாட்டி கொடுக்குறதுங்கிற மாதிரி விஷயம்லாம் பண்ணுறாங்க அர்ச்சனா ஒரு சுயநலவாதி தனக்கு பணம் வேணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணி பண்ணுறக்கூடிய ஒரு ஆள் அர்ச்சனாவே பரவாயில்ல பார்வதி சிவகாமியோட கம்பேர் பண்ணுறது ஆனால் அவங்களும் மோசம்தான் இப்படி இருக்கும் பொழுது சந்தியா அதுக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது என்னதான் வந்து ஒரு ஹிந்தி கதை சீரியலோடைய ரீமேக்காக இருந்தாலும் கூட இங்கே அட்லீஸ்ட் நமக்கு இருக்க கோபத்துக்கு தோன்றது இல்லாமல் இந்த நகையை எப்படியா தேடி கண்டுபிடிச்சோ ஒரு போலீஸ் ஆக போகிறவங்க ஆசைப்படுறவங்க இந்த நகை வந்து உண்மையிலேயே இவ தான் எடுத்திருக்கா அர்ச்சனா தான் எடுத்திருக்காங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அர்ச்சனா தான் எடுத்துருக்காங்கிறத ப்ரூவும் பண்ணிவிட்டு ப்ரூவ் பண்ணது அடுத்த செகண்டே நான் அந்த வீட்டை விட்டு போகிறேன் எனக்கு இந்த வீட்டில் ஒரு மரியாதையும் கிடையாது ஒன்றும் கிடையாது நான் எதுவுமே தப்பு பண்ணாட்டி கூட எல்லா தப்பையும் என் மேலே தான் எழுதிட்டு இருக்காங்க அப்படியே அவங்க கோவமாக சொல்லிட்டு போனால் தான் சரவணனுக்கு கொஞ்சமாச்சு உரைக்கும் அதே ஹிந்தி ரீமேக்கில் இருக்கிற கதை அப்படியே எடுக்காமல் இங்கே வந்து கொஞ்சமாச்சு சரவணன் உடனே சப்போர்ட் பண்ணி அவங்க எல்லாரும் முன்னாடி இந்த மாதிரி முட்டாளமாக நடந்துக்கிறீங்களா அறிவு இல்லைன்னு சொல்லி நாலு பேருக்கு பலாருன்னு வந்து இந்த பக்கம் பார்வதிக்கோ இல்லை இந்த பக்கம் செந்திலுக்கோ கொடுத்தா தான் கொஞ்சம் கொஞ்சமாக புத்தி வர ஆரம்பிக்கும் இல்லை அப்படின்னா இந்த கதை திருப்பி திருப்பி சந்தியாவெல்லாம் நோகடிக்க மாற்ற நோக்கடிக்க மாற்ற ஐபிஎஸ் கதை வந்து சரியாயிடும் ஐபிஎஸ் கதை வந்து சரியாயிடும்னு சொல்லி நம்மளும் த கணத்தை கை வச்சு உக்காந்துகிட்டே இருக்க வேண்டியதான் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம் பெற மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ